ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாகவே ரொம்பவே அழகான ஒரு கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆடிப்பட்டத்துக்கு போட்ட விதைகள்லாம் வந்து எப்படி வந்திருக்கு, எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்குன்றத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் செடிக்கு என்னென்ன உரம் கொடுத்தன்றதையும் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க. ஒரு செடி வச்சோன்னா அதுக்கு பஞ்சகாவியாக கொடுக்கணுமா, மீனமிலம் கொடுக்கணுமா, எப்பப்போ என்னென்ன கொடுக்கணும்னு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. பட் நான் வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வளர்த்துருக்கேன். இந்த செடியை எப்படி வளர்த்தோன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது சுரக்காய் செடி. இதில் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு விதமான சுரக்காயும் போட்டிருக்கேன். குண்டு சுரக்காயும் போட்டிருக்கேன், நீட்டு சுரக்காயும் போட்டிருக்கேன். சுரக்காய் வளர்க்க தான் எனக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு. அதுவும் பூச்சி தொல்லைகள்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து எலியும் நாயும் வந்து ரெண்டும் மாற்றி மாற்றி கொடிகளை வந்து நல்லா வளர்ந்து வரும்போது கட் பண்ணி விட்டுட்டு போயிடும். ஸோ அதுலேருந்து காப்பாற்றி வளர்க்க தான் எனக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அதனால நான் திருப்பி விதை போட்டு சுரக்காய் வளர்த்து இப்போ தான் எனக்கு பூ வைக்கிற ஸ்டேஜே வந்திருக்கேன்னு காய்கள்லாம் வைக்கலை. இந்த சுரக்காவும் பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு ஃபர்டிலைசர்ஸுமே நான் யூஸ் பண்ணலை. சைட்லேயே பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், இந்த பக்கத்துலேயே வந்து முருங்கை மரம் இருக்குது. இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம இடுப்பு அளவு இருக்கும், நல்லா நீட்டிட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு காய் கட் பண்ணி நம்ம குழம்பு வச்சாலே போதும் நமக்கு. இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நிறையா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். நாங்கள் ஏற்ற வீடு பக்கத்தை வீடுன்னு போகிறதுக்கு மீதி காய்களை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு வந்துடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் கொடி. கிரேப்ஸ் வந்து நான் ரொம்ப சின்ன கண்ணாக தான் வச்சேன், ஒரே ஒரு கிளையோட தான் வச்சேன். இன்றைக்கி அது ரெண்டு கிளையாக வந்து நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. கிரேப்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பொறுமையாக தான் வளரும். நம்ம நட்டோன்னா அது வளர்கிறதுக்கு வந்து ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை. இது நான் முயலுக்காக வளர்த்துட்ருக்கேன். முயலுக்கு மட்டும் இல்லை, நம்மளுமே இந்த இலைகளை சாப்பிடலாம். ரெட் பிளட் செல்ஸ், டபிள்யூபிசி எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதில். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி. இது நான் விதை போடலை, ஒரு நாள் சமைச்சிட்டு சும்மா தூக்கி போட்டோம், அது நல்லாவே வந்துட்டுருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த தானா முளைச்ச செடிகள்லாம் வந்து நல்லாவே வரும்னுட்டு. அந்த அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இதுக்கு நான் வந்து இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு நான் உரம் எதுவுமே கொடுக்கல, அதுவாக வந்து அதுவாக முளைச்சி தான் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு இலை சைஸும் பாருங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. நான் ஒரு கை வச்சு கவர் பண்ணணும்னு பார்த்தா ஆனால் என்னால் முடியல. என் ரெண்டு கை வச்சா கூட அது அடங்காது போல், அவ்வளோ பெருசு பெருசாக இலைகள் வருது. இதுக்கு பராமரிப்பே இல்லை, ஆனால் அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக வளர்ந்து வருது. இது வெத்தலை கொடி. நான் சென்னையிலேருந்து பாண்டிக்கு போகும்போது வெத்தலை கொடி ஆல்மோஸ்ட் டெட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு கட் பண்ணி இப்போ தண்ணி விடவே நல்லா தழுத்து சூப்பராக வந்துட்டுருக்கு. எப்போவுமே வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா இந்த கம்பி ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கும். நாங்கள் வெளியே போய் வெத்தலை வாங்கவே மாட்டோம். ஒரு ஃபங்க்ஷன்னா கூட எங்கள் வீட்டில் இருக்க வெத்தலை, ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷன் வரும் இல்லையா, அதுக்கு எல்லாத்துமே நாங்கள் வீட்டிலேருந்தே வெத்தலை பறித்து அந்த தாம்பத்தில் வைக்கிற அளவுக்கு வெத்தலை கிடைக்கும். வெத்தலையும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசு அழகாக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அவரைக்காய் செடி. இது வந்து நான் அவரைக்காய் ஃபுல்லாக நான் விதைக்காக விட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க, நம்ம கார்டனை பார்த்துட்டு அழகாக இருக்குது, வந்து விசிட் பண்ணணும்னு நிறையா பேர் கேட்குறாங்க. ஒரு சிலவங்க எனக்கு விதை கொடுங்க, உங்கள் செடிகள்லாம் நல்லா வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஒரு 2-3 பேருக்கு விதை கொரியர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் இப்போ டெலிவர் ஆகிட்டு அவங்களும் வந்து சீட்ஸ் போட்டு நல்லா வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா இன்னும் நான் விதைகள் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது வாடாமல்லி. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு தானா முளைச்ச செடிகள் தான். கோயிலேருந்து சாமி கிட்டேருந்து மாலைகள் நிறையா வரும். அந்த மாலை வந்து நாங்கள் அரியகாலில் போட்டுட்டு தூக்கி போடுவோம். அந்த தூக்கி போட்டதுலேருந்து விதை விழுந்து முளைச்ச ஒரு செடி தான் வாடாமல்லி. ஆக்சுவலி வாடாமல்லி வந்து வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா வாடாமல்லி ஒன்ஸ் பூத்ததுன்னா ஒரு 20-25 டேஸ்க்கு அது வாடவே வாடாது, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்ம காலையில் எழுந்து அதை பார்க்கும் போது நமக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதனால வாடாமல்லி வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொம்பு அவரை செடி. இந்த கொம்பு அவரை ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா அதோட பூக்களே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கவே ஒரு லைட் பிங்க், பர்பிள் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு பூக்களாக இருக்கும். இது காய்களை விட பூக்கள் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் டெய்லி இந்த பூக்கள் பார்க்கறதுக்குமே காலையில் ஏஞ்சி போயிட்டு அந்த பூவை வந்து அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருப்பேன் நான். இப்போதைக்கு நான் 2 அவரை தான் போட்டிருக்கேன். கொம்பு அவரை போட்டிருக்கேன், பட்டை அவரை போட்டிருக்கேன். அதே மாதிரி செடி கொடி ரெண்டுமே வச்சுருக்கேன். இன்னும்
இன்னும் அவரையில் வந்து எனக்கு விதை கிடைக்கல. விதை கிடைக்கும் போது நிறைய அவரை ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஒரு மூக்குத்தி அவரை, விங்க்டு பீன்ஸ், அதுமாதிரி நிறைய ட்ரை பண்ணணும். சீட்ஸ் கிடைக்கல, கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை வாங்கி நான் ட்ரை பண்ணிடுவேன். இது வெண்டை செடி. வெண்டைக்காவும் பார்த்தீங்கன்னா தாறு மாறாக வளர்ந்துட்டு வருது, நமக்கு சூப்பராக அறுவடை கொடுத்துட்டே இருக்குங்க. ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம வெண்டைக்காய் அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விட்டாலும் வெண்டைக்காய் வந்து முத்தி போயிடும். அதனால் நான் வந்து வீட்டுக்கு பறிச்சு அது போக நிறைய வந்து விதைக்கி விட்டுட்டேன் நான் வெண்டைக்காய் எல்லாமே. சின்ன செடி தான், ஆனால் வெண்டைக்காய் நிறைய காய்க்குது நமக்கு. இந்த செடிக்கெல்லாமே நான் எந்த ஒரு ஃபெர்டிலைசர்ஸுமே நான் யூஸ் பண்ணலை. நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் முயல் வளர்க்குறேன்னுட்டு, அந்த முயல்களோட கழிவுகள் மட்டும்தான் நான் போடுறேன், வேறு எதையுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு என்ன ஆச்சு, இந்த வெண்டைக்காய் இலையெல்லாம் வந்து ஒரு கிராஸ் ஓப்பர் மாதிரி பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு, இலைகளில் வந்து ஹோல்ஸ் மாதிரி போட ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் நீம் ஆயில் ஸ்ப்ரே மட்டும் அடித்தேன், எனக்கு ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இந்த வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா நான் விதைக்காக தான் விட்டு வச்சுருக்கேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொடியாவரையும் பீக்கங்காக்கும் ஒரே பந்தல் தான் நான் அமைச்சு விட்டுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காய்கள், இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு காய் மேலே நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமும் எனக்கு பிஞ்சுகள் நிறையா இருக்குது. இப்போ நான் ஒரு காயை மட்டும் இதில் விதைக்காக விட்டு வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, நான் இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணேன், அது யூஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு காய்களே வரலை அப்படின்றாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நான் எதுவுமே யூஸ் பண்ணல. நான் ரேபிட் வச்சுருக்கேன், நீங்கள் அது யூஸ் பண்ணுறீங்க, நான் என்ன யூஸ் பண்ணுறது நீங்கள் கேட்கலாம், பிரச்சனையே இல்லைங்க. நமக்கு வந்து ஆடு மாடோட வேஸ்டேஜ் கண்டிப்பாக கடையில் கிடைக்குது, நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, இதுவும் பீக்கங்காய் தான், எவ்வளோ அழகாக காய்ச்சி தரையில் இருக்குது பாருங்க. இப்போ இந்த பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா நான் தரையில் தான் வந்து பீக்கங்காய் வச்சு பந்தல் போட்டேன், ஆனால் அந்த பந்தலை பிடிச்சி பீக்கங்காய் வந்து மாடி வரைக்கும் ஏறிடுச்சு. எனக்கு சைடில் அந்த மல்லிப்பூ செடி இருக்கிறதுனால அதில் பிடிச்சிக்கிட்டு இதை பாருங்க மாடியில் வந்து உக்காந்துட்டாங்க. இதை வந்து நான் கவனிக்கவே இல்லை இந்த பீக்கங்காயை, அதனால் இதை வந்து நான் விதைக்கு விட்டுனேன். சரி இருக்கட்டும், விதை ஆகட்டும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் மாடியிலே பார்த்தீங்கன்னா நான் நிறைய கோழிகள்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கோழி குஞ்சு பொறிச்சிருக்கு, ஒரு 21 குஞ்சு வரைக்கும் நம்மளுக்கு பொறிச்சிருக்கு. இந்த கோழிகள்லாம் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும். இதை எத்தனை பேர் வந்து நேரில் பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு தெரியல, உங்களுக்காக இதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். அந்த கோழிங்கள்லாம் எப்படி விளையாடுதுங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும் இதுங்களை பார்த்து ரசிக்கவே. மேலே பாருங்கள், அந்த செடியில் இருக்க இலையை கூட பறித்து சாப்பிட்றாங்க. இவங்க எல்லோரும் வந்து கருங்கோழின்னு சொல்லுவாங்க. கருங்கோழி வந்து பார்த்திங்கன்னா செடியோட இலைகளில் கூட வந்து பறித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பார்க்க ஆசையாக இருக்குது, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா என் செடிகளெல்லாம் வந்து நாஸ்தியாக்குதேன்னு கவலையாகவும் இருக்குது எனக்கு. ஆனால் ரெண்டுமே வந்து பார்க்க கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. இந்த கோழிங்கள்லாம் பாருங்களேன், அவங்க அம்மா மேலே ஏறி உக்காந்து விளையாடுவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேர் இயற்கையாக பார்க்க முடியாது. இதை வந்து நான் வந்து பல தடவை பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் காமிக்கணுன்றதுக்காக நான் அதை ஒரு வீடியோவாக எடுத்து இது கூட ஆட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரிலாம் யாருக்கும் பார்க்க வாய்ப்பு கிடைக்காது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராப் கோழி, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நம்ம போயிட்டாலே கடகடகடன்னு வந்து நம்ம கை மேலே ஏறி தோல் மேலே வந்து உக்காந்துப்பாங்க. கொஞ்சம் கூட பயப்படவே பயப்பட அசரவே அசராதுங்க. நம்ம போனால் கடகடன்னு ஏறி நம்ம மேலே உக்காந்துப்பாங்க. பாருங்கள் கடகடகன்னு அழகாக ஏறி இப்போ தோலுக்கு வருவாங்க. இது முள்ளங்கி செடி. நான் முள்ளங்கி மட்டும் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன், ஏன்னா முள்ளங்கி நம்ம எல்லா சீசன்லையுமே போடலாம். கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கும் போது மட்டும் போடக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ண, ஒரு நாலஞ்சு முள்ளங்கி போடுவேன், அதை ஹார்வெஸ்ட் பண்ணுற டைமில் இன்னொரு நாலஞ்சு விதைகள் போட்டுகிட்டே இருப்பேன். முள்ளங்கி மட்டும் மாறி மாறி நான் அப்படி தான் போட்டுகிட்டே இருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா சடப்பயிர் சொல்லுவாங்க, காராமணி, லாங் பீன்ஸ், ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு பேர் இதுக்கு. ஆக்சுவலி நான் இதை வந்து பீன்ஸுன்னு தான் வாங்கி வச்சேன் உண்மையிலே சொல்ல போனால். அப்புறம் காய்க்கும் போது தான் தெரியுது இது சடப்பயிறு அப்படின்ட்டு. ஆனால் இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே ஒரு சத்தான ஒரு பொருள். நம்ம எப்படி பீன்ஸை வந்து பொறிச்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இதையும் சமைச்சு சாப்பிடணும். இதுலையும் பார்த்தீங்கன்னா நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு நிறையா வந்து நான் விதைக்காகவே விட்டு வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு பீன்ஸ் சைஸும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு முளத்துக்கு மேலே வரும். நீங்கள் நிறையா பார்க்கலாம், அந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி கட்டி வச்சுருப்பாங்க, அதே காய் தான் இது.
இதுக்கு நான் வந்து சரியா பராமரிப்பே நான் கொடுக்கல, அதனால பக்கத்துல இருக்க மாதுளை மரத்துல வந்து புடிச்சுக்கிட்டு வளர்ந்துட்டு இருக்குது. மாதுளம் பூ பாருங்க அழகா இருக்கு. நான் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு காமிச்சிருப்பேன், மாதுளம் வந்து குட்டி குட்டியா தான் இருக்கும், ஆனா வந்து ரெட் கலர்ல ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். எனக்கு இது வந்து ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க, ஒரு சைட்ல வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும், இன்னொரு சைட்ல பூ வச்சுக்கிட்டே இருக்கும், இன்னொரு சைட்ல மறுவடை பண்ணிட்டே இருக்கலாம். இந்த ஒரு செடி தான் சுத்தி சுத்தி எனக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து அலமண்டா செடி, சாண்டல் கலர் சொல்லியிருக்காங்க, இன்னும் நமக்கு பூக்கல, இது எப்ப பூக்குன்றதுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பூத்ததும் பார்க்கணும் என்ன கலர் வருதுன்னு. இது எல்லாமே வந்து லில்லிஸ் தாங்க. நான் லில்லிஸ்ல வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சிருக்கேன். ஒரு நாள் வந்து என்னுடைய லில்லி கலெக்ஷன் நான் தனியாகவே உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். நான் ஏன்னா இதில் போட்டேன்னா ரொம்ப லென்த்தியாக போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட், பிங்க், எல்லோ, சாண்டல், ஒயிட் வித் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு லில்லியில் ஏகப்பட்ட கலர்ஸ் என்கிட்ட இருக்குது. அதை நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி. மணத்தக்காளி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வயிற்புண் வாய்ப்புன்னு இருக்கவங்க இந்த கீரையை வந்து டெய்லி பறிச்சு ஒரு ரெண்டு இலை வெறும் வயிற்றுல மென்று அந்த சாரம் முழுங்கினா நமக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே க்யூர் ஆகிடும். இந்த கீரை நிறைய பேர் வந்து கிடைக்காம காசு கொடுத்துலாம் வாங்குவாங்க, பட் காட்ஸ் கிரேஸ் எங்கள் வீட்டில் வந்து இது நிறைய முளைஞ்சு கிடக்கும். என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ காய்கறி செக்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு, நம்ம பூக்களை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பட் ரோஸ் தான். இது வந்து நான் வாங்கும் போதே ஒரே சின்ன டபுள் கலர் இருந்துச்சு, ஒரு மாதிரி ரெட்டும் இன்னொரு கிளையில் பிங்க்கும் பூத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வாங்கிட்டு வரும்போது மட்டும்தான் அப்படி பூத்துச்சு, இன்னும் அப்படி பூக்கவே இல்லை. பாப்போம், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுக்கப்புறம் வளர்ந்து அதே மாதிரி டபுள் கலரில் பூக்குதான்றதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இது காஷ்மீரி ரோஸ். காஷ்மீரி ரோஸ் வந்து நம்ம வீட்டில் ஒரு செடி இருந்தால் போதுங்க, பூக்களுக்கு பஞ்சமே இருக்காது, நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். காஷ்மீரி ரோஸ் மட்டும் இல்லை, நாட்டு ரோஸ், பன்னீர், காஷ்மீரி, ஒயிட் கலர் நாட்டு ரோஸ், செவன் டேஸ் இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சோன்னா பூக்களுக்கு பஞ்சமே இருக்காது, தாறுமாறாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். இது செம்பருத்தி, ஹைப்ரிட் செம்பருத்தி, ரொம்ப குட்டி குட்டியாக தான் பூக்கும். அதோட பூக்கிறதுக்கு முன்னாடி அது மொக்கு பார்த்தீங்கன்னா மிளகா மாதிரி தான் இருக்கும், ஆனால் பூத்ததுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. நான் பொதுவாகவே செம்பருத்தி வந்து அவாய்ட் பண்ணுவேன், அது ஏன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த பூக்களை பார்த்ததுமே எனக்கு அப்படி பிடிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி வாங்கி வச்சுருக்கேன், ஒன்று பிங்க், ஒன்று ரெட், ரெண்டு வெரைட்டியுமே வாங்கி வச்சுருக்கேன். பிங்க் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக கிடச்சிருச்சு, ரெட்டு வந்து ரொம்ப சின்னதாக ஒரு 10 ரூபீஸ் கண்டு தான் வாங்கி வச்சுருக்கேன். அது இனிமேல் தான் வளர்த்து அந்த பூக்கள் பூக்க வைக்கணும். இந்த பூக்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சின்னதுலே வந்து அழகாக பூக்கும். இதுதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, சாண்டல் கலர் ரெயின் லில்லி, மொட்டு வந்திருக்கு, இன்னும் பூக்கலை. என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து லில்லிஸ் மேலே ரொம்ப கிரேஸ் ஆயிடுச்சு எனக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரு நர்சரியை பார்த்தாலும் லில்லி இருக்கா, ரெயின் லில்லி இருக்கா அப்படின்னு தான் தேடுறேன். அப்படி தேடி தேடி நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோ நான் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கும் நான் தரேன் அதை. இது வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி, க்ரீன் கலர் சாமந்தி. சாமந்தியோட குணமே பார்த்தீங்கன்னா நல்லா பூத்து நிற்கும், இன்னொரு சைடில் காஞ்சிட்டே வரும். நிறைய பேர் வந்து என்னை கேட்குற கேள்வி அதுதான், சாமந்தி நாங்கள் வாங்கி வைக்கிறோம் ஆனால் ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்காக யாருமே வந்து பயப்படாதீங்க, காஞ்சி போகிற கிளைகளை மட்டும் கட் பண்ணி விடுங்க. அந்த பச்சை இலைகள் இருக்கிற கிளையிலேருந்து கண்டிப்பாக வேறு வேறு கிளைகள் துளுத்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வெஜிடபிள் கார்டனில் கத்திரிக்காயை நான் விட்டுட்டேன். கத்திரிக்காய் வளர்க்குறது எனக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு, ஏன்னா நான் போட்டு இந்த வருஷம் வந்து மழையே இல்லை, நான் விதை போட்டு முளைச்சி வந்தது ஃபுல்லாக வெயில் தான் அடிச்சுது. நாற்று நான் மாற்றி வைக்கும் போது கூட எனக்கு மழை இல்லை, அதனால் நாற்றுங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒல்லியாக நரங்கி போன மாதிரி வளர்ந்துட்டே இருந்துச்சு. நான் ரொம்ப யோசித்தேன் என்ன பண்ணுறது, எப்படி இதை வளர வைக்கிறது, நம்ம என்ன கொடுத்தாலும் அந்த மழை தண்ணி பட்டால் தான் வந்து பிளான்ட்ஸ்லாம் சூப்பராக வளரும். நான் நல்லா யோசிச்சுட்டே இருக்கும் போது ஒரு 2 நாள் நல்லா மழை பெஞ்சுது. அந்த 2 நாளுக்கு அப்புறம் நான் கத்திரிக்காய் போய் பார்க்கும்போது நல்லா வளர்ந்து சூப்பராக வளர்ந்துருச்சு எனக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வாழை, வாழை வந்து ஆல்மோஸ்ட் இறந்துடுச்சு, அந்த அடி வேர் மட்டும் இருக்கும் இல்லையா, அது மண்ணுக்குள்ளேவே போய் மூடிட்டுருக்கு. நான் அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய்க்கெலாம் தண்ணி வைக்கும் போது இது அப்படியே மண்ணுக்குள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக முளைச்சி வந்துருக்கு. முளைச்சி எவ்வளோ அழகாக பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள். இது கற்பூரவள்ளி.
நம்ம எல்லாருமே இதை வீட்டில் வச்சுருப்போம், ஆனால் நமக்காக தான் வச்சுருப்போம், இல்லை குழந்தைக்காக வச்சுருப்போம். சளி பிடிச்சிதுன்னா, ஜுரம் அடிச்சுனா ரெண்டு இலை பறிச்சு சாப்பிட்லாம், கஷாயம் போட்டு சாப்பிட்லாம், அதுக்காக தான் நம்ம வச்சுருப்போம். ஆனால் நான் மோஸ்ட்லி நம்மையும் தாண்டி நம்ம வீட்டில் இருக்க பல ஜீவன்களுக்காக நான் வச்சுருக்கேன். முயல், கிளி, இது எல்லாத்துக்குமே வந்து மழை நாள் அப்போ பயங்கரமாக சளி பிடிக்கும். அப்போ இதோட கொத்து உடச்சின்னு போய் போட்டோம்னா அழகாக சாப்பிடும். அதுக்காகவே நான் இதை பார்த்து பார்த்து வளர்த்துட்ருக்கேன். இது வந்து மயில் மாணிக்கம். இந்த செடியை பற்றி இப்போத்தி உள்ள ஜென்ரேஷனுக்கு விழிப்புணர்வுகள் நிறைய கிடையாது. ஆனால் இந்த இது பழங்காலத்து செடி. இது இன்னொன்று சொல்லப்போனால், என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செடி, நான் கீழே வச்சுருக்கேன். ஆனால் மூணாவது மாடி வரைக்கும் இந்த செடி ஏறி போயிடுச்சு. இது மண் பறந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம எந்த டைரெக்ஷனில் ஏற்றி விடுறோமோ அந்த டைரெக்ஷனும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சம்மரில் ஏதாவது ஒரு பூச்செடி நம்ம வளர்த்து பார்க்கணுன்னா இந்த செடி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சம்மரில் ரொம்ப சூப்பராகவே வளரும். அது இது காலையில் எழுந்து வந்து இந்த பூக்கள் பார்க்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம கண்ணுக்கு. ஒரு ரெட் கலரில் பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் ஒத்த செம்பருத்தி வச்சுருக்கேன். இது நம்ம எதுக்காக வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்பருத்தியோட பூவை டெய்லி நம்ம சாப்பிடும்போது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நமக்கு எதுக்கும் வராது. அதே மாதிரி இதோட இலைகளை வந்து பறித்து வெந்தயத்து கூட கலந்து தலைக்கு வந்து நான் அடிக்கடி தேய்ச்சி குளிப்பேன். அதுக்காகவே நான் அந்த செடி எடுத்து வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அடிநியம் வாங்கி வச்சுருக்கேன். நான் இப்போ தான் அடிநியமை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி படிச்சுட்டு ஒரு அடிநியம் வாங்கி வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் அடிநியமை பற்றி உங்களுக்கு ஒரு ப்ரீஃபாக ஒரு வீடியோ போடுறேன். அடிநியம் என்ன என்னென்ன இருக்குது, எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி வளர்க்கணும், எப்படி பராமரிக்கணும், எல்லாமே நான் போடுறேன். இது நந்தியாவட்டம். நந்தியாவட்டம்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒத்த, அடுக்கு, பெருசு, சின்னது, ட்ராப் வெரைட்டி அப்படின்னு நிறையா இருக்குது. முக்கியமாக வந்து இந்த வெரைட்டி வந்து என்னை நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இந்த வெரைட்டி எங்களுக்கு கிடைக்கல, இது வந்து எங்களுக்கு வாங்கி கொடுங்க, இல்லை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் நான் அதை வந்து ப்ரொபகேட் பண்ணலை. ஒரு செடியாக தான் இருக்குது. இதை எப்படி ப்ரொபகேட் பண்ணணும் இனிமேல் தான் யோசித்து அதுக்கான முடிவு எடுக்கணும். இந்த பூக்களை பறித்து சாமிக்கு வைக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது. இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த கனகாமரம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. இதோட செடியை என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, ஆனால் நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன், ஆனால் எப்படி கொரியர் பண்ணுறது, கொரியர் பண்ணால் கரெக்டாக வந்து சேருமா அப்படின்றத பற்றி எனக்கு ஒன்றும் சரியாக தெரியல. இனிமேல் தான் அதை பற்றி கேட்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நல்லா பூக்கும். இப்போ மழை காலன்றதுனால பூக்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் இவர் தான் நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற விநாயகர். இவங்களுக்கு தான் நம்ம டெய்லி வந்து அந்த நந்தியாவட்ட பூவை பறித்து வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையான பறித்து மாலையாக கட்டி போட்டே வைப்போம். ரெண்டு முழம் மூணு முழத்துலேருந்து பூக்கள் கிடைக்கும். இது பால்சம் செடி. பால்சம் செடினால என் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கிரேஸ் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் வீட்டுக்கு இந்த செடி இருக்கும். நான் போய் என்ன பண்ணுவேன், வீட்டில் எல்லார் வீட்லேருந்து விதை கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு எங்கள் வீட்டில் போட்டு போட்டு நான் செடி வளர்ப்பேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு செடினாலே ரொம்ப ஆர்வம். இது இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த செடி இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. எலி வந்து அது ஸ்டெம்மை வந்து கட் பண்ணிடுச்சு. இப்போ அதுவாக வளைஞ்சி ஏதோ உயிர் பிடிச்சி வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து கோழி கொண்டை. இதுவும் பார்த்தீங்கன்னா மாலையிலேருந்து விதைகள் விழுந்து தானாக முளைச்சி வந்த செடி தான் இது. இந்த பூக்களும் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பூத்துச்சுன்னா ஒரு மாதம் வரைக்கும் வாடவே வாடாது. செடியிலே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி செடிகள்லாம் ஒன்று ரெண்டு நம்ம வீட்டில் இருந்தாலே நமக்கு பூக்கள் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. இது சாமந்தி, மேரி கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே பார்த்திங்கன்னா சிந்தாமணி, அது இன்னொரு வெரைட்டி இருக்குது. அது டபுள் கலர், ஒரு மாதிரி எல்லோ ஆரஞ்சு கலந்த மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நவம்பர் டிசம்பர் சீசனில் இந்த மாதிரி பூக்கள் நம்ம வாங்கி வைக்கும் போது நல்லா வளரும். இந்த பிளான்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டூ சீசன் தான். வின்டர் சீசனில் வாங்கி வச்சோன்னா நல்லா ஒரு உரம் கொடுத்தோன்னா செடி நல்லா நம்ம ஹைட்டுக்கு வந்து சூப்பராக பூ பூக்கும் அது. இது சங்குப்பூ. சங்குப்பூ வந்து வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிவனுக்கு உகந்த ஒரு பூ. அது மட்டும் இல்லை, இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. ஆனால் சங்குப்பூவை நம்ம வாசலில் வச்சு மாடிக்கு ஏற்றி விட்டோன்னா அது கணக்கே இல்லாத அளவுக்கு பூக்கள் பூக்கும். இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும். நான் பறித்து அதை சாமிக்கு வைக்கும் போது இந்த கலரோட அட்ராக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மேல் மாடி. நான் மேலே வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். கீழே வந்து இது மூணாவது மாடியிலேருந்து உங்களுக்கு இப்போ இதை எடுத்துகிட்ருக்கேன். இது மேலே பார்த்திங்கன்னா பரண்டை கொடியும் சேர்ந்து ஏறி வந்துட்டாங்க. அவங்க கூட ரெண்டு பேரும் ஒன்றாவே ஏறி வந்துட்டாங்க மேலே.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம கார்டன் வீடியோ முடியுது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க உங்கள் கார்டன் அழகாக இருக்குது, ஒரு அப்டேட் போடுங்க ஒரு அப்டேட் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சீட்ஸ் கேட்டிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொரியர் பண்ணியிருக்கேன். இன்னும் சில பேருக்கு நான் கொரியர் பண்ணலை, கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் நான் கொரியர் பண்ணுறேன். தேங்க்யூ.